ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இனிப்பு இருக்கும் வகையில் மக்களை ரொம்ப கவர்ந்திருக்கிறது ஜிலேபி கடைத்தெரு சேலத்தில். இந்த விதவிதமாக தயாரிக்கப்படுற ஜிலேபி மக்களை எப்படி கவர்றதுன்னு போய் பார்க்கலாமா? நகைக்கடை வீதி, துணிக்கடை வீதி போல் சேலத்தில் இருக்கிறது இந்த ஜிலேபி கடை வீதி. கண்ணை கவரும் ஜிலேபிக்கள், பல்வேறு வகையான இனிப்புகளுடன் சேலம் மாநகரில் குகை மாரியம்மன் கோவிலை சுற்றியுள்ள பிரதான வீதிகளில் ஒன்றுதான் இது. இங்கு ஜிலேபி பெயருடன் வரிசையாக 20 இனிப்பு கடைகள் இயங்கி வருகின்றன. பல்வேறு தலைமுறைகளாக 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஜிலேபி தயாரிக்கும் பணி இங்கு நடைபெற்று வருகிறது. சாதாரண ஜிலேபி, ரோஜாப்பூ ஜிலேபி, பன்னீர் ஜிலேபி, ஜாங்கிரி உள்ளிட்டவை தயாராகின்றன. வீடுகளில் பாரம்பரியமாக தயாரிக்கப்படுவது போன்று கைப்பக்குவத்தில் ஜிலேபிகள் தயாராகின்றன. உளுந்து, சர்க்கரை போன்ற பொருட்களை தவிர எந்த விதமான செயற்கை ரசாயனங்களும் சேர்க்கப்படுவதில்லை. நவீன இயந்திரங்களை பயன்படுத்தாமல் வாடிக்கையாளர்களின் கண்முன்னே தயாரித்து சுட சுட விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் இங்கு வந்து ஜிலேபி மற்றும் இனிப்புகளை வாங்கி செல்கின்றனர். எங்களது வந்து நல்லா தரமாக இருக்கும். அப்பப்போ சுட சுட போட்டு நாங்கள் கொடுக்குறோம். பழசு எதுவுமே வைக்கிறது இல்லைங்கன்னா அப்பப்போ ஸ்டாக் மட்டும் பண்ணி நல்லா கொடுக்குறோங்க. டெய்லியுமே எங்களுக்கு சரக்கு காலையில் போயிட்டோம்னா நைட்டெல்லாம் திந்துருங்கண்ணா. அந்த அளவுக்கு சரக்கு போட்டு தரமாக கொடுக்குறோம். ஆர்டர்னாலும் பெரிய ஆர்டர்னாலும் எடுத்து நாங்கள் செஞ்சு பண்ணுறோங்க. கஸ்டமர் வந்து நாங்கள் இயற்கையான முறையில் எல்லாமே செய்கிறாங்க. எந்த விதமான ரசாயனமும் நாங்கள் கலக்கறதில்ல. அதனால் வந்து எங்கள் எவ்வளோ பெரிய கடை வந்தாலுமே எங்களை தழுவிட்டு நிறைய பேர் வராங்க. இன்னமும் வந்துட்டு தான் இருக்காங்க. பெரிய கடைக்கு ஈக்குவலாக நாங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கோம். பெரிய அளவில் செயல்படக்கூடிய இனிப்பு கடைகளில் 1 கிலோ ஜிலேபி 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை விற்கப்படக்கூடிய நிலையில் இங்கு 280 ரூபாய் முதல் 320 ரூபாய் வரையான விலையில் கிடைப்பது கூடுதல் சிறப்பு.